பரமக்குடி கலவரத்திற்கு காரணமான காவல்துறை அதிகாரி செந்தில் வேலனை உளவுத்துறை ஐஜியாக திமுக அரசு நியமித்துள்ளது. பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனத் தலைவர் ஜான் பாண்டியன் குற்றம் சாட்டியிருக்கிறார். எதன் அடிப்படையிலே ஒரு அன்ஃபிட் எழுதின முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எழுதினதை எப்படி ரிவோக் பண்ணி இன்னைக்கு ஒரு உயர் பதவி, உளவுத்துறை என்பது சாதாரண பதவி அல்ல. தமிழகத்தில் நடப்பவைகளை புறாம் நேர்மையாக நீதியாக அரசுக்கு அங்கு நடக்கின்ற லாண்டாடலிருந்து மொத்தத்திலையும் உளவுத்துறையின் மூலமாக அறிவிக்கக்கூடிய ஒரு உயர் பதவியில் எப்படி வைத்தார்கள்? அதற்கு காரணம் பழிவாங்கும் நோக்கமா அல்லது அரசில் யாரிடம் யார் மூலமாக இங்கே வந்தார் என்பதை அரசு தான் தெரிவிக்க வேண்டும்.